Welcome to MCF Creations. தமிழ்நாட்டின் முதன்மையான பயிர் எது? சரியான விடை சணல். உலகில் முதல் முறையாக தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1840 ஆண்டு. இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 1927 ஆண்டு. ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு சுவாசிக்காமல் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியவர் யார்? சரியான விடை எய்ப் நாடன். உலக அழகி பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் யார்? சரியான விடை ரீட்டா ஃபரியா. மோனோலிசாவை வரைந்த ஓவியர் யார்? சரியான விடை லியோனார்டோ டாவின்சி. சென்னை மாகாணம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969 ஆண்டு. பிற்கால சோழர்கள் ஆட்சியமைக்க அடித்தளமிட்டவர்கள் யார்? விஜயாலய சோழன். முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய நகரம் எது? சரியான விடை உறையூர். முற்கால சோழர்களின் புகழ்பெற்ற அரசன் யார்? சரியான விடை கரிகால சோழன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்ட சோழ மன்னன் யார்? சரியான விடை முதலாம் பராந்தகன். பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிற கோயில் எது? பிரகதீஸ்வரர் கோயில். முதலாம் ராஜராஜன் எப்போது புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டி முடித்தார்? 1010 ஆண்டு. சோழர்கள் காலத்தில் கிராமத்தை நிர்வகிக்க அமைக்கப்பட்ட அமைப்பு எது? சரியான விடை சபை.
பின்வரும் உரையாசிரியர்களில் சோழர் காலத்தில் வாழ்ந்தவர் யார்? சரியான விடை இந்த மூவரும். சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கும் கல்வெட்டு எது? சரியான விடை உத்தரமேரூர் கல்வெட்டு. முதன் முதலில் இந்தியாவில் எங்கு பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது? மும்பை. நாணய உலோகம் எனப்படுவது? தாமிரம். கிவி என்பது எதனுடைய வியாபார பெயராகும்? ஷூ பாலிஷ். இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிக அளவில் உள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. ஃபேபிள் என்பதன் பொருள் என்ன? சிறிய நீதிக்கதை. ஜாரியா சுரங்கம் எதற்கு புகழ்பெற்றது? ஜாரியா சுரங்கம் நிலக்கரிக்கு புகழ்பெற்றது. மக்கள் தொகை வளர்ச்சியை எவ்வாறு அழைக்கின்றோம்? மக்கள் தொகை வளர்ச்சியை டெமோகிராஃபி என அழைக்கின்றோம். திரையரங்குகள் இல்லாத நாடு எது? பூட்டான். இந்தியாவில் அக்மாத் முத்திரை தர நிர்ணய ஆராய்ச்சி எங்கு உள்ளது? சரியான விடை நாக்பூர். உங்களுக்கான கேள்வி: இந்தியாவில் தங்கச் சுரங்கம் உள்ள மாநிலம் எது? நன்றி, வணக்கம்.